Welcome to HTAS YouTube channel. HTAS YouTube channel உடைய offline tuition ல join பண்ண விரும்பற பாண்டிச்சேரி ஸ்டூடண்ட்ஸும் online tuition ல join பண்ண விரும்பற தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸும் இந்த WhatsApp நம்பர்ல காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோல 10th standard science biology unit 20 ல long answer ல second question பார்க்க போறோம். Describe mutation breeding with an example. Mutationனா மாற்றம் செய்யறதுன்னு அர்த்தம். எதுலனா breeding. Breedingனா இனப்பெருக்கம். So, இனப்பெருக்கம் செய்யறதுல மாற்றம் கொண்டு வர்றதுக்கு பேரு தான் மியூட்டேஷன் பிரீடிங். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும். பேஜ் நம்பர் 290ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. மியூட்டேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச் இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் அன் ஆர்கானிசம். மியூட்டேஷன்றது அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு ஆர்கானிசம் ஒரு உயிரினத்துல டிஎன்ஏல உள்ள நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் அந்த பகுதி. ஸோ டிஎன்ஏல நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். டிஎன்ஏ பத்தி யூனிட் 18ல டிஎன்ஏ பத்தி பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அதுல நியூக்ளியோடைட்னா என்னென்னலாம் பார்த்துட்டோம். ஸோ அந்த நியூக்ளியோடைட் பகுதியில் சடன் ஹெரிட்டபிள் சேஞ்ச், ஹெரிட்டபிள்னா பரம்பரையா, சேஞ்ச்னா மாற்றம். ஸோ அது உடனடியாக ஏற்படும். அந்த மாற்றத்துக்கு பேர் தான் மியூட்டேஷன். ரொம்ப சிம்பிளா ஒரு உயிரினத்தில் உள்ள டிஎன்ஏல ஒரு பகுதியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு பேர் மியூட்டேஷன். மியூட்டேஷன்னா மாற்றம்னு அர்த்தம். இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஜெனடிக் வேரியேஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் விச் இன் டர்ன் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் த ஆர்கானிசம். ஸோ இந்த முறைப்படி ஜெனடிக் வேரியேஷன்ஸ் ஜீன் லெவல்ல, அதாவது மரபணு லெவல்ல மாற்றங்கள் வேரியேஷன்ஸ் ஏற்படும். அது வந்து அந்த உயிரினத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். The organism which undergoes mutation is called a mutant. So எந்த ஒரு உயிரினத்துல மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த உயிரினத்துக்கு பேர் வந்து mutant. Undergoes mutationனா அந்த உயிரினத்துல தான் மாற்றம் ஏற்படுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், the factors which induce mutations are known as mutagens or mutagenic agents. So எந்தெந்த காரணிகள், ஸோ எந்தெந்த விஷயத்தினால மியூட்டேஷன் ஏற்படுதோ அதுக்கு பேர் வந்து மியூட்டஜென்ஸ் ஆர் மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ஸ்னா அதன் மூலமா தான் ஏற்படுதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். மியூட்டன்ட்னா எதுல மாற்றம் ஏற்படுதோ அதுக்கு பேர் மியூட்டன்ட். எந்த உயிரினத்துல மாற்றம் ஏற்படுதோ. மியூட்டஜன்னா மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ்னா மாற்றம் வந்து எது உருவாக்குதோ, மாற்றத்தை எது வந்து உண்டாக்குதோ அதுக்கு பேர் தான் வந்து மியூட்டஜன். மியூட்டஜன் ஆர் ஆஃப் 2 டைப்ஸ், நேம்லி பிசிக்கல் மியூட்டஜன் அண்ட் கெமிக்கல் மியூட்டஜன்ஸ். இதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது ஈஸியாவே புரியும். ஸோ இதுல கீழே பாத்தீங்கன்னா பிசிக்கல் மியூட்டஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியேஷன்ஸ் லைக் எக்ஸ்ரேஸ், ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேஸ், யூவி ரேஸ், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா விச் இன்டியூஸ் மியூட்டேஷன்ஸ் ஆர் கால்டு பிசிக்கல் மியூட்டஜன்ஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் தான். ஸோ எக்ஸ்ரே, ஆல்பா, பீட்டா, இந்த ரேஸ், இந்த கதிர்வீச்சுலாம் சொல்றோம்ல. ஸோ டெம்பரேச்சர், வெப்பம், அது கூட ஒரு விதமான மியூட்டஜன் தான். ஸோ இதெல்லாம் மியூட்டேஷன் ஏற்படுறதுக்கான காரணங்கள். ஸோ இதெல்லாம் மியூட்டஜன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் வந்து பிசிக்கல் மியூட்டஜன். ரேடியேஷன்னா கதிர்வீச்சுன்னு தெரியும். கதிர்வீச்சுல இந்த டைப்லாம் சொல்றாங்க, யூவி ரேஸ் வரைக்கும். டெம்பரேச்சர்னா வெப்பம்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கெமிக்கல் மியூட்டஜன். ஸோ பிசிக்கல், கெமிக்கல்னா பிசிக்கல்னா நம்மளால உணரக்கூடியதுன்னு அர்த்தம். கெமிக்கல்னா கெமிக்கல் லெவல்ல, அதாவது சப்ஸ்டன்ஸ், ஸோ அந்த மாதிரியான சின்ன லெவல்ல நடக்கிறது தான் கெமிக்கல் மியூட்டஜன். கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் தட் இன்டியூஸ் மியூட்டேஷன்ஸ் ஆர் கால்ட் கெமிக்கல் மியூட்டஜன்ஸ். ஸோ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்னா இங்க கொடுத்துருக்கிறது தான். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புரியும், மஸ்டர்ட் கேஸ் அண்ட் நைட்ரஸ் ஆசிட். ஸோ இதெல்லாம் கெமிக்கல்ஸ். ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ், இந்த பொருட்கள் மூலமா மியூட்டேஷன் ஏற்படுதுன்னா அதுக்கு பேர் கெமிக்கல் மியூட்டேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. த யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் கால்டு மியூட்டேஷன் பிரீடிங். ஸோ மியூட்டேஷன் பிரீடிங்னா ரொம்ப சிம்பிளா, ஒரு கிராப், ஒரு பயிர் நம்ம விளைய வைக்கிறோம்னா அதுல நமக்கு தேவையான குணங்கள்லாம் அதுல புகுத்துறோம், அதுல செலுத்துறோம்னா அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் பிரீடிங். ஸோ ஒரு கிராப்பை இனப்பெருக்கம் பண்றோம், பிரீட் பண்றோம், அது நமக்கு தேவையான மாற்றங்கள் அதுல உருவாக்குறோம், அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் பிரீடிங். ஸோ யூட்டிலைசேஷனா உபயோகப்படுத்துறதுன்னு அர்த்தம். இன்டியூஸ்டு மியூட்டேஷனா நம்மளாவே அதுல மியூட்டேஷனை கொண்டு வர்றதுன்னு அர்த்தம், செயற்கையா கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். ஃபைனலா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் பிரீடிங். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிராப்ல பயிர் வகைகள்ல மாற்றங்கள் கொண்டு வர்றதுன்னு சொன்னோம். ஸோ அதுதான் வந்து மியூட்டேஷன் பிரீடிங்னு பார்த்தோம். அதுல எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, வீட்டு, அதுக்கடுத்து ரைஸ், அதுக்கடுத்து கிரவுண்ட் நெட், நிலக்கடலை. ஸோ இதெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஷார்பதி சொனோரா, இது வந்து ஒரு விதமான வீட். இது வந்து சொனோரா 64ன்ற வீட்ல இருந்து இதை உற்பத்தி பண்ணாங்க. எப்படின்னா பை யூசிங் காமா ரேஸ். ஸோ காமா ரேஸ் தான் இங்க வந்து மியூட்டஜன். ஷார்பதி சொனோரா அப்படின்றதான் மியூட்டன்ட். ஸோ எது வந்து மாற்றம் அடைந்ததோ, ஸோ மாற்றம் வந்து எது உருவாக்குச்சுன்னா காமா ரேஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், அட்டோமீட்டர் 2 ரைஸ் வித் செலைன் டாலரன்ஸ் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அரிசியில ஒரு வகையான அரிசிக்கு பேர் வந்து அட்டோமீட்டர் 2 ரைஸ். ஸோ இது வந்து பேரு. அது வந்து செலைன் டாலரன்ஸாகவும் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குதான். இந்த மியூட்டேஷன் பிரீடிங் மூலமா அதை மாத்திருக்காங்க. ஸோ இது என்னன்னா, சாதாரணமா செடியெல்லாம் பார்த்தோம்னா உப்பு தண்ணியெல்லாம் அதிகமா வளராது. ஆனா இந்த விதமான அரிசி வந்து saline tolerance. உப்பு அதிகமா இருக்கிற தண்ணியிலையும் தாங்கி கொண்டு டாலரன்ஸ்னா அதை தாங்கி கொண்டு வளரும். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். பெஸ்ட்னா பூச்சிகள். அந்த பூச்சிகள் தாக்குதல்ல இருந்தும் அந்த செடி வந்து தன்னை காத்துக்கும், தன்னை தற்காத்துக்கும். அதுதான் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பூச்சி தாக்காது, உப்பு தண்ணிலையும் வளரும். அவ்வளவுதான் சிம்பிளா. சி கிரவுண்ட் நட்ஸ் வித் திக் ஷெல்ஸ். ஸோ அதே போல நிலக்கடலை. ஸோ அதுலேயும் அந்த ஓடு பகுதி இருக்கும்ல, அந்த கடலை உள்ளார இருக்கும், ஓடு வந்து வெளியே இருக்கும். ஸோ அந்த ஓடு பகுதியை வந்து திக் ஷெல்ஸா மாற்ற முடியும். ஸோ ரொம்ப அடர்த்தியா மாற்ற முடியும். இதனாலேயும் அந்த கிராப், அந்த கிரவுண்ட் நட்ன்ற கிராப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் மியூட்டேஷன் பிரீடிங்கோடைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அதனுடைய வெற்றி. அதனால எக்ஸாம்பிள்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சரை ஷார்ட்டாக சொல்லணும்னா மியூட்டேஷன் பிரீடிங்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து மியூட்டன்ட்னா என்ன, மியூட்டஜெனிக் ஏஜென்ட்ஸ் அல்லது மியூட்டஜென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுல மியூட்டஜென்ஸ்ல ரெண்டு டைப் பார்த்தோம். ஒன்னு பிசிக்கல் மியூட்டஜன், இன்னொன்னு கெமிக்கல் மியூட்டஜன். ஸோ அதுல பிசிக்கல்ல வந்து அந்த ரேஸ் எல்லாம் பார்த்தோம். கெமிக்கல்ல வந்து மஸ்டர்ட் கேஸ், நைட்ரஸ் ஆசிட். ஃபைனலா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ். மியூட்டேஷன் பிரீடிங்ல என்னென்ன கிராப்ல நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம், மியூட்டேஷன் பிரீடிங் மூலமா அந்த கிராப்பை வந்து சிறந்த முறையில மாற்றி இருக்கிறோம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் 3 வீட்டு, ரைஸ், கிரவுண்ட் நட். இந்த 3 எக்ஸாம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.